அடுத்ததாக இந்த சபையில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு பெரிய விருந்தாளி. என்னை பொறுத்தவரைக்கும் ஷீஸ் மை அடாப்டட் டாக்டர்னு சொல்லலாம், பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் நர்த்தகி நடராஜ். நம்ம ரோட்டரிக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க வர்றாங்க. இங்கே எங்கள் ரோட்டரிக்கு, நீ ரோட்டரி மற்றதுக்கெல்லாம் போயிருக்கலாம், எங்கள் ரோட்டரிக்கு இப்போ தானே ஃபஸ்ட் டைம், அதை சொல்கிறேன். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலிருந்து வருகின்றார்கள். மிக அருமையான பரதநாட்டிய கலைஞர் தஞ்சை ஸ்ரீ கிட்டப்பா பிள்ளை அவர்களிடம் 15 ஆண்டுகள் குருகுல முறையில் அவர்கள் இந்த வித்தையை கற்றுக்கொண்டார்கள். திருநங்கை டிரான்ஸ்வமனாக இருந்து அவர்கள் சாதித்ததும் அவர்கள் சந்தித்த வேதனைகளும் ஆனந்த விகடனில் ஒரு கவர் ஸ்டோரியாக போட்டிருந்தான். அதை படிச்சுட்டு என்னால் தாங்கவே முடியல. 15 ஆண்டுகள் இருக்கும். அதை படித்து திரு ஜெகத்ரட்சகரிடம் நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லி எங்கள் சென்னை கம்பன் கழகத்தில் அவருக்கு 1 மணி நேரம் கம்பராமாயணத்தை பற்றி ஆடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். நான் இன்றைக்கி சொல்லிட்டுருப்பாங்க நான் போனேன், அதுக்கப்புறம் என்னுடைய ரேஞ்சு கிராஃபிக் எங்கோ போயிடுச்சுன்னு. இப்பொழுதும் அவர்கள் சென்னையில் இருப்பதும் இந்தியாவில் இருக்கிறதும் ரொம்ப கொஞ்சம் நேரம் தான். அப்படி உலகமெங்கும் சுற்றி நம்முடைய பரதநாட்டியத்தை பற்றியும் பரதநாட்டிய கலைஞர்களை பற்றியும் அவர்கள் நிறைய செஞ்சிட்ருக்கிறாங்க நாட்டியத்திற்கு. தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம், அவங்க வந்து எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்காக தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் 11ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு கட்டுரையாக வைத்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி என்றால் எந்த அளவுக்கு அது எல்லாருக்கும் தெரியணும், அந்த கஷ்டத்தை பட்டால் தான் இந்த வளர்ச்சி வர முடியும். எல்லாரும் அப்படியே ஒரே நாளில் வந்துட முடியாது. ஒரு கனிமொழி உருவாக வேண்டும், ஒரு அம்மா மாலினி வர வேண்டும்னா கடுமையான உழைப்பு, அந்த உழைப்பு தான் முயற்சி பெருமை தரும் என்று சொல்வது போல. அதே போல் அவர்கள் இன்னொரு பெரிய சிறப்பு, நம்முடைய தமிழ்நாடு ஆனரரி மெம்பர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மெம்பர், ஒரு திருநங்கைக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய சிறப்பு அது. அதே மாதிரி பத்மஸ்ரீ என்ற குடியரசுத் தலைவரின் மிக உயர்ந்த விருதை பெற்ற ஒரே திருநங்கை அவர்தான். அவருடைய வளர்ச்சியில் ரொம்ப பங்கு சக்தி பாஸ்கர் அவர்கள் அவர்களோடு கூடையே இருக்கின்றார். திருநங்கை அவரும் ரொம்ப அருமை. அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா நமக்கு வாழ்க்கை எப்படி ராஜபாட்டியாக அமைந்திருக்கிறது என்று வி மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு காட். அந்த அளவுக்கு சோதனைகளை சந்தித்தவர்கள் வெள்ளியம்பலம், அதாங்க எல்லாத்தோட முக்கியம். இப்போ ரோட்டரியில் வந்து எப்படி ஹவு ஷி இஸ் கனெக்டட் வித் ரோட்டரி தீம் என்றால் வெள்ளியம்பலம் ட்ரஸ்ட் என்று ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அதில் அவங்க அது மூலமாக அவங்க தன்னுடைய ஒரு பகுதி வருமானத்தை திருநங்கைகளுடைய கல்வி, குழந்தைங்களுடைய கல்விக்கும், அவர்கள் கற்றுக்கணுமா டான்ஸு, அவங்க படிக்கணுமா, அவங்களுடைய மருத்துவமா, அனைத்திற்கும் அவர்களுடைய வெள்ளியம்பலம் ட்ரஸ்ட் உதவி செய்கிறது. இப்படி ஒரு மனிதாபிமானம் மிக்க பத்மஸ்ரீங்கிற பட்டம் வந்து நம்ம அழைப்பதில் விட்டு போச்சுன்னா அவங்களுக்கு அது ரொம்ப குறை. நான் தான் ப்ரூஃப் பார்த்தேன், அப்போ அது இருந்தது, அப்புறம் இல்லை. அவங்க நேற்று இரவு கூட அம்மா பத்மஸ்ரீ விட்டு போச்சுனாங்க. நான் மேடையில் 10 தடவையாவது அவன் பத்மஸ்ரீயை சொல்லிடுறேன், நீ கவலைப்படாமல் வான்னு சொல்லி ஆறுதல் சொன்னேன். எஸ் ஏ ரொட்டேரியன் நான் ரொம்ப அது கொஞ்சம் வருத்தம்தான். பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் நர்த்தகி நடராஜ் அவர்கள் இந்த நிலைமைக்கு எப்படி வந்தார்கள், அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக ஒரு அருமையான பொழுது, நிறைந்த ஒரு உற்சாகமான முகங்களை எனது அம்மா மிக அழகாக அறிமுகப்படுத்தினார். அந்த பத்மஸ்ரீ விருதினை நான் என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அதனை போட வேண்டும் என்று சொல்லவில்லை. தன்னம்பிக்கை, உழைப்பு, விடாமுயற்சியை எவரெவரெல்லாம் தங்கள் மனதில் நிறுத்தியிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பத்மஸ்ரீ எனும் மாதிரியான ஒரு உயர் அங்கீகாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வரும் என்பதனால்தான் அதனை நான் வலியுறுத்துவேன். ஏனென்றால் இந்த எந்த பட்டங்களும் இப்பொழுதே எங்களை எந்த விதத்திலும் பெருமைப்படுத்தி விடவில்லை என்பதுதான் ஒரு உண்மை. ஏனென்றால் இந்த பட்டங்களுக்காக நான் எனது வாழ்க்கையை செழுமைப்படுத்தி கொள்ளவில்லை. இப்பொழுது இந்த பட்டங்களெல்லாம் வந்த பொழுது அதனை பாராட்டுபவரோ போற்றுபவரோ அல்லது அதனை எங்கு கொண்டு நான் பெருமைப்படுத்தி கொள்வது என்ற ஒரு இடத்தில் மிகப்பெரிய கேள்வி தொக்கி நிற்கின்றது. இங்கு மிக ஒரு அழகான தலைப்பு, எங்களுக்கு உள்ளிருக்கும் ஆற்றலையும் அந்த ஆளுமையையும் பற்றின ஒரு அருமையான ஒரு கலந்தாய்வு கூட்டம். இதனை பொறுத்த அளவில் அன்று மதுரையில் அனுப்பானடியில் பிறந்த 2 பணக்கார வீட்டு திருநங்கைகளுக்கு தங்களது உணர்வு மறுப்பு, உரிமை மறுப்பு என்ற ஒரு கைக்கோள் மாத்திரத்தை கொடுத்துவிட்டு இந்த உலகத்தை பாருங்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா எல்லாமே வந்து அவங்க லேவாதேவி பண்ணிகிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு வந்து கலை பற்றின எந்த ஒரு சுவடு கூட தெரியாது. அப்படிப்பட்ட எங்கள் ஊரில் 2 காவல் நிலையம் இருக்குன்னா புரிஞ்சுக்கோங்க, அப்போ எப்படிப்பட்ட ஊருன்னு ஊராக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் 2 அவங்க பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதில் இந்த செவ்வியல், கூத்தின் மரபம் செவ்வியல் கலையை கற்றுக்கொள்ளணும்னு
ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுங்க, நான் இன்னைக்கு நான் என்னவா இருக்கிறேனோ நான் இப்படி வருவேங்கிறத நான் நிச்சயமாக அதை பெருமையாக சொல்லலை. நான் குழந்தையிலேயே எனக்கு இருந்தது நான் நிச்சயமாக வருவேன்னு எங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன். அவங்க கேட்கலை, அவங்க காதுகள் கேட்கலை. ஏன்னா சமூகம் அவங்க காதுகள் அடைச்சி வச்சுருந்தது. ரொம்ப காலத்தில் எனக்கு எங்கள் அம்மா அப்பா மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் ரொம்ப வெறுப்பும் ஆத்திரமும் இருந்தது. ஏன்னா நான் ஒவ்வொரு நொடிகளையும் எனது கதவை திறந்த பொழுது எனக்கு சுதந்திர காற்று என் முகத்தில் அடிக்கவில்லை. இன்று யார் கேலி செய்வார்கள், இன்று யார் அவமானப்படுத்துவார்கள், அல்லது எந்த ஒரு முயற்சி நமக்கு எதிர்வினையாக வந்து நம்மேலே தாக்கும் என்ற எண்ணப்பாடுகளுடன் தான் அந்த கதவுகளை நான் திறப்பேன். கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் கதவுகளை திற காற்று வரும் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் எங்களுக்கு கதவுகளை திறக்கவே பயமாக இருந்த பொழுது ஒரு சுயம்பாக இந்த பூமியை பிளந்து கொண்டு வெடித்து கிளம்பியது போல உண்மையில் இன்று எனது உழைப்பு என்னை இந்த இடத்தில் அமர வைத்திருக்கின்றது. நிச்சயமாக இன்று மாநில திட்டக்குழு உறுப்பினராக நம் தமிழக அரசு அலங்காரம் செய்ததாக இருக்கட்டும், அல்லது திருநங்கை என்ற வார்த்தையை எனக்கு நானே உருவாக்கி கொண்டு போட்டுக்கொண்ட பொழுது முத்தமிழ் அறிஞர் அதனை மிகுந்த வாஞ்சையுடன் ஒரு இனத்திற்கே, உலகத்திலேயே எந்த இனத்திற்கும் எந்த ஒரு நாட்டிலும் கூட, இன்றும் கூட அறிவியல் வளர்ந்த பொழுதும் கூட, உடலின் ஒரு மருத்துவ குறியீடுகளால் மாத்திரமே அடையாளப்படுத்தி காட்டப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு இனத்திற்கு தூய தமிழால் தாய்மொழியால் திருநங்கை என்று தமிழகத்தில் மாத்திரம்தான் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை ஒவ்வொருவரும் உச்சரிக்கும் பொழுதெல்லாம் அதன் உள்ளிருந்து எனது உழைப்பு அங்கு உச்சரிக்கப்படுகின்றது. நிச்சயமாக கடந்து வந்தது அந்த ஆற்றல் என்பது என்னோட நேரத்தில் நான் உங்களையெல்லாம் வேடிக்கையாக நான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் என்னை எல்லோரும் வேடிக்கையாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களோட நேரங்களை வீணாக்கி என் மேலே கேலி அவமானங்கிற கற்களை எரிஞ்சு கொண்டு இருந்தாங்க. நான் பொறுமையாக அந்த கற்களை எல்லாம் எடுத்து எனக்கான படிக்கட்டு அமைச்சு நான் வந்துட்டேன். என்னை கேலி செய்தவர்களும் அவமானப்படுத்தியவர்களும் இன்னும் அதே இடத்துல தான் இருக்காங்க. உண்மையிலேயே அந்த உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த ரோட்டரி உலகளாவிய ஒரு சமூக சேவையை செய்து கொண்டிருக்கிறது. சக மனிதர்களை மதியுங்கள், அவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஏனென்றால் இன்று உலக அறிவியல் ஆண் பெண் என்ற கூற்றே தவறு என்று குழந்தைகள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நம் காலத்திற்குள்ளேயே அந்த அறிவியல் மாறுபாடையும் வெகு விரைவில் நாம் பார்க்க போகின்றோம். உணர்விற்கு மதிப்பு கொடுங்கள், அது மாத்திரம் போகும். ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் பேர் ஆற்றல் இந்த சமூகத்தை வளப்படுத்துவதற்கு ஒவ்வொரு நர்த்தகியையும் ஒவ்வொரு சக்தியையும் உருவாக்கும் என்று நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விளைகின்றேன். நன்றி, வணக்கம். மிக மிக அருமை. அவர்கள் கடந்து வந்த பாதையை நாமே இறைவனை ஆணாக பெண்ணாக இரண்டுமாக காண்கின்ற ஒரு பக்குவத்தில் இருக்கிறோம். அவர்கள் பட்ட அந்த வலி சாதாரணமான வலியல்ல. எனக்கு அவர்கள் மிக மிக நெருக்கம். பழைய கதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய இரவுகள் உறங்காத இரவுகளாக கழிந்திருக்கின்றன. ஆனால் இன்று அவர்கள் உலகம் முழுக்க சென்று நம்முடைய கலைகளை பரப்பி வருகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் இந்த அவை நிறைந்த கரவொலி எழுப்பி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. பத்மஸ்ரீ கலைமாமணி நர்த்தகி அவர்களின் பணி வளர வேண்டும் என்று ஒரு தாயாக அவர்களை நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன்.